இந்த காலாண்டில் ஆதியாகம புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். முதல் வாரத்தில் சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஜபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரமபிதாவே, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை சிருஷ்டிப்பை எங்களுக்கு காட்டுகிறது. அதே சமயத்தில் நீர் ஞானத்திலும் பெரியவர் என்பதையும் சிருஷ்டிப்பை எங்களுக்கு காட்டுகிறது. உம்மை சர்வ வல்லவராகவும் சர்வ ஞானமுள்ளவராகவும் பார்க்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு சிறுவன் தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்ப்பதற்காக செல்ல வேண்டியிருந்தது. பெற்றோர் அவனோடு கூட வர முடியாததினால் அவன் தனியாக விமானத்தில் பயணம் செய்தான். அவன் அருகிலே பெரியவர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அந்த பையன் சிறுவருக்கான வேதாகம கதை ஒன்றை தன் கையில் வைத்து வாசித்து கொண்டிருந்தான். அவன் என்ன வாசிக்கிறான் என்பதை பார்த்த அந்த பெரியவர் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். தேவனால் செய்ய முடிகிற ஒரு அற்புதம் உன்னால் சொல்ல முடியுமா? அப்படி ஓர் அற்புதம் சொல்ல முடியும் என்றால் உனக்கு ஒரு அழகான ஆப்பிள் தருகிறேன் என்று சொன்னார். அவன் வேதாகமத்தை வாசிக்கிறவன் நிச்சயமாக நிறைய அற்புதங்கள் சொல்ல முடியும். அந்த நினைவில் தான் அவனிடத்தில் அந்த கேள்வியை கேட்டார். அவன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு அவரை பார்த்து சொன்னான், ஐயா, தேவனால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு கூடை நிறைய ஆப்பிள் தருகிறேன் என்று சொன்னான். தேவனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்பதை அந்த சிறுவன் மிகவும் நன்றாக கற்றிருந்தான். அவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். தேவனால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆனால் அது மாத்திரம் போதாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தேவனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்கிற நிலையை தாண்டி தேவன் சர்வ ஞானமுள்ளவர். எது நல்லதோ அதைத்தான் அவர் செய்வார், மற்றதை அவர் செய்ய மாட்டார் என்கிற உணர்வு நமக்கு வந்தாக வேண்டும். இதை புரிந்து கொள்ளாததினால பல பெரியவர்கள் மிகவும் அவதிப்பட்டிருக்கிறார்கள். தேவனை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்றவர்களும் கூட உண்டு. தேவன் சர்வ வல்லவர் என்பதையும் தேவன் சர்வ ஞானமுள்ளவர் என்பதையும் சிருஷ்டிப்பின் சம்பவம் நமக்கு காட்டுகிறது. ஆதியாகமம் முதலாம் இரண்டாம் அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது அந்த இரண்டு அதிகாரங்களிலும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வரை நம்முடைய தேவனை பற்றி பேசும்போது தேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் இறுதி வரை தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் எனும் ஒரு வார்த்தை அதனோடு சேர்ந்து வருகிறது. சிருஷ்டிப்பை பற்றிய இரண்டு விவரங்கள் இந்த அதிகாரங்களில் இருக்கின்றன. முதல் பகுதியானது முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நான்காம் நாள் என்று ஏழாம் நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் என்ன படைக்கப்பட்டது என்பதை பற்றி விவரிக்கிறது. இரண்டாவது விவரத்தில் மனிதன் படைக்கப்பட்டதையும் மனிதனுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் இருக்கக்கூடிய உறவு பற்றியும் ஆண்டவர் விளக்குகிறார். மோசே இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன்னராக வழி வழியாக செவி வழி செய்தியாக வந்த இரண்டு வரலாறுகளை இவர் இங்கே சேர்த்து எழுதுகிறார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த இரண்டும் மிகவும் முக்கியமான இரண்டு கருத்துக்களை நமக்கு பதிவு செய்திருக்கின்றன. இந்த நாளிலே நாம் அதை புரிந்து கொள்ளத்தான் முயற்சி எடுக்கப் போகிறோம். ஆதியாகம புத்தகத்தை யார் எழுதியது என்கிற கேள்விக்கான பதிலை நாம் முதலாவதாக பார்ப்போம். இந்த புத்தகம் அதற்கு தொடர்ந்து வருகிற நான்கு புத்தகங்களையும் சேர்த்து லூக்கா 24:44 இயேசுவானவர் மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டை மூன்று பிரிவுகளாக பிரிப்பார்கள். முதல் ஐந்து புத்தகங்களை மோசேயின் நியாயப்பிரமாணம் என்றும், பின்னர் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் என்று சில புத்தகங்களையும், சங்கீதங்கள் என்று பாடல்களையும் பிரிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இந்த பழக்கத்தை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. முதல் ஐந்து புத்தகங்களை அவர் மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கிறதுனால இந்த புத்தகம் மோசேயினால் எழுதப்பட்டது என்பதை இயேசு கிறிஸ்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. மீதியான் வனாந்தரத்தில் மோசே இதை எழுதியிருக்க வேண்டும்.
மூன்றாம் தட்மோஸ் என்கிற எகிப்திய பார்வோன் கிமு 1479 1425 வரை ஆட்சி செய்தான். இவனுடைய காலத்தில்தான் மோசே எகிப்திலிருந்து தப்பி மீதியான் வனாந்திரத்திற்கு சென்றான். இந்த காலத்தில் மோசே இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. புத்தகத்தின் துவக்கத்தையும் முடிவையும் பார்த்தால் தேவன் வல்லவர் என்பதும் ஞானமுள்ளவர் என்பதும் அந்த வசனங்கள் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:1 துவங்குகிறது. சர்வலோகத்தையும் படைக்கக்கூடிய அளவிற்கு, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. நமக்கு சந்தோஷமான ஒரு செய்தி அது. 50:26 இந்த புத்தகத்தின் கடைசி வசனம். யோசேப்பு 110 மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. சவப்பெட்டியிலே முடிகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆதியாகமம் துவங்குகிற போது அதன் முடிவு சவப்பெட்டியிலே முடிவது கொஞ்சம் வினோதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சவப்பெட்டியும் கூட ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு தகப்பனாவது தன்னுடைய சந்ததி சில தலைமுறைகள் வாழ்வதை பார்த்தான் என்றால் அந்த தகப்பன் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். ஆதாமோ லோத்துவோ இன்றைக்கு உயிரோடு இருந்தால் ஐரோப்பாவில் நடக்கிற யுத்தத்தை பார்த்து சந்தோஷமாகப்படுவார்கள். அவர்களுக்கு நிச்சயம் அது வேதனையாகத்தான் இருக்கும். என்னுடைய பேரப்பிள்ளைகள் இவ்வாறு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே என்கிற வேதனை அவர்களை அரித்துவிடும். அதனால் சவப்பெட்டி ஒரு ஆசீர்வாதம் தான். சவப்பெட்டியில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஆதியாகமத்தின் முதல் பகுதியில் சிருஷ்டிப்பில் துவங்கி 7 ஓய்வு நாள் என்று முடிகிறது. ஒரு இளைப்பாறுதலை அங்கே நாம் பார்க்கிறோம். அது வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய வேலையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இழைப்பாறுதல். ஆனால் வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இழைப்பாறுதல் சவப்பெட்டியில் துவங்குகிறது. அப்படியானால் வாழ்க்கை அதோடு முடிந்து விடுகிறதா என்றால் அப்படி இல்லை என்பதை நமக்கு ஆதியாகமம் தெளிவாக காட்டுகிறது. புத்தகத்தின் மையப்பகுதி ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. இந்த தேவன் வல்லவர் என்பது மாத்திரமல்ல, இந்த தேவன் சர்வஞானம் உள்ளவர் என்பது மாத்திரமல்ல, அவர் நல்லவர் என்பதையும் இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆபிரகாம் இடத்திலே உன்னுடைய மகனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் இல்லை. முக்கியமான ஒரு உண்மையை ஆபிரகாமின் மூலமாக, ஆபிரகாமின் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் விரும்பினார். ஆனால் அந்த சம்பவம் ஒன்றும் எளிதான ஒரு சம்பவம் இல்லை. அந்த சம்பவம் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அந்த சமயத்திலும் அதற்கு பின்னராக சாராளையும் எவ்வளவு தூரம் பாதித்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஈசாக்கை பலியிடுவதற்கு தன்னுடைய கையை கத்தியோடு ஆபிரகாம் ஓங்கிய போது பிள்ளையாடனை பலியிடாதே என்ற சத்தம் கேட்கிறது. அவன் பின்னாக திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு புதரில தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று ஆதியாகமம் 22:13 சொல்கிறது. தேவன் நமக்காக என்ன செய்ய இருக்கிறார் என்பதை அடையாளமாக, ஒரு திருஷ்டாந்தமாக இந்த சம்பவம் காட்டுகிறது. நாம் சாவதற்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டி பலியாக போகிறார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு முன்னராகவே சுட்டி காட்டி கொண்டு நிற்கிறது. இந்த எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் வருகிற சாவையும் அது சம்பந்தமான வேதனைகளையும் பார்த்து நாம் கவலைப்பட தேவையில்லை என்பதை ஆதியாகம புத்தகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆம், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இந்த புத்தகம் சவப்பெட்டியில் முடிந்தாலும் சவப்பெட்டியோடு வாழ்க்கை முடிந்து போவதில்லை. தேவனுடைய வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதையும் இந்த ஆதியாகம புத்தகம் நமக்கு காட்டுகிறது. இதற்கிடையில் இந்த உலகத்தில் பலவிதமான தீமைகளை நாம் அனுபவிக்க நேரிடுகிறது. ஆனால்
தேவன் நமக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் செயல்படும்போது இந்த தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. யோசேப்பின் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பாருங்கள். ஆதியாகமம் 50:20 நாம் பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆம், யோசேப்பின் சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள், அடிமையாக விற்று போட்டார்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை அந்த வியாபாரிகள் எகிப்துக்கு கொண்டு சென்றார்கள். எகிப்தில் அவன் பெரிய பதவிக்கு வருகிறான், ராஜாவிற்கு அடுத்த பதவிக்கு வருகிறான். தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது தன்னுடைய குடும்பத்தை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு, அந்த பஞ்சத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகாரமும் பெரிய பதவியும் இந்த யோசேப்புக்கு கிடைத்தது. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த நம்பிக்கை எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த இடம் நமக்கு நிலையான இடமில்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி கானான் தேசம்தான் நம்முடைய சொந்த தேசம், அந்த இடத்திற்கு நாம் செல்வோம் என்கிற நம்பிக்கையையும் யோசேப்பின் வார்த்தை நமக்கு காட்டுகிறது. சாகப்போகிற நிலையில் தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து யோசேப்பு சொல்கிறார், தேவன் உங்களை சந்திக்கும்போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்கிறார். தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். இங்கே இருந்து புறப்பட்டு கானானுக்கு போவீர்கள், அப்போது என்னுடைய எலும்புகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார். வேதாகமும் நமக்கு சொல்கிறது, தேவன் நம்மை சந்திப்பார். இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்ல. பரலோகத்தில் நாம் வாழப்போகிறோம், அதற்கு பிறகு புதிய பூமியில் நாம் குடியிருக்கப் போகிறோம். எலும்புகளாக குப்பையாக தூசியாக நாம் மாறினாலும் நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு அந்த தேசத்தில் வாழப்போகிறோம் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த ஒரு பின்னணியோடு கூட இந்த வார பாடத்தை நாம் படிப்பதற்கு பிரயாசப்படுவோம். ஆதியாகமத்தின் 1 இந்த தேவன் வேலை செய்கிற தேவன், உருவாக்குகிற தேவன் என்பதை காட்டுகிறது. எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் தான் செய்திருப்பது எவ்வளவு தூரம் நல்லதாக இருக்கிறது என்பதையும் அவர் மதிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட படைப்பிற்கு பிறகும் தேவன் அது நல்லது என்று கண்டார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 6 படைப்பிற்கு பிறகு ஆதியாகமம் 1:31 சொல்கிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. நல்லது என்பதற்கான எபிரேய வார்த்தையாகிய டோப் எனும் வார்த்தையானது என்ன பொருளை எல்லாம் தருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது 5 புலன்களுக்கும் இனிமையானது, மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது, வாழ்க்கைக்கு வளம் தரக்கூடியது. இது போன்ற பிறவற்றை விட இது மிகவும் சிறப்பானது, இது மிகவும் மதிப்பு மிக்கது. இந்த அர்த்தத்தை எல்லாம் அந்த நல்லது என்கிற வார்த்தையானது நமக்கு தருகிறது. எனவே தேவன் பார்த்து பார்த்து மனிதனுக்கு தேவையானதும் நல்லவையுமான அநேக பொருட்களை படைத்தார். அவர் இந்த படைப்பை துவக்கிய போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 1:2 சொல்கிறது. ஒழுங்கற்ற இந்த பூமியை ஒழுங்குகள் நிறைந்த ஒரு பூமியாக ஆண்டவர் மாற்றி அதில் மனிதனை வைக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற அந்த வசனம் சொல்கிறது. ஒரு பறவையானது தன் குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அந்த குஞ்சுகளுக்கு மேலாக அசைவாடுவது போல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியில் பெரிய மாற்றங்கள் நிகழ இருந்தன. அந்த மாற்றங்களினாலே பூமி பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு அதை பாதுகாக்கிற வேலையை ஆவியானவர் செய்து கொண்டிருந்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த பூமியை குடியிருப்புக்காக அவர் படைத்தார் என்று பின்னாலே ஏசாய தீர்க்கதரிசி சொல்கிறார். வெறுமையாயிருப்பதற்காக படைக்கவில்லை, குடியிருப்பதற்காக அவர் பல மாற்றங்களை இந்த பூமியிலே செய்கிறார். குடியிருப்புக்காக தேவன் கொடுத்த இந்த பூமியை நாம் எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து கொள்கிறோம் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். நம்முடைய வசதிகள் என்று நினைத்து பல சமயங்களில் இந்த குடியிருப்பை
பாழ்படுத்துகிற வேலையை கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. முதல் நாளில் வெளிச்சத்தையும் இரவையும் உண்டாக்குகிறார். முதலாவதாக நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். வெளிச்சத்தின் சக்தி நமக்கு தேவை. அந்த வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியைத்தான் தாவரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். மற்றபடி வெளிச்சத்தில் நாம் இருக்க வேண்டியதும் அவசியம். நம்முடைய உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வெளிச்சம் நம்ம மேல் பட வேண்டியது கூட அவசியமாக இருக்கிறது. இரவும் அவசியம்தான். அந்த இரவிலே நமக்கு ஓய்வு கிடைக்கிறது. பகலிலே தூங்குகிறவர்கள் கூட இரவு போல் தோன்ற தகுந்த விதத்தில் தங்களுடைய கண்களை கருப்பு துணியால் கட்டி கொண்டு தூங்கினால் நல்லது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இரவிலே தூங்குகிற தூக்கம் நம்முடைய உடலுக்கு நல்ல ஓய்வை கொடுக்கிறது. வெளிச்சம் கண்களின் வழியாக செல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் தூங்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நவீன காலத்தில் நமக்கு மின்சார விளக்குகள் வசதி இருப்பதனால் இரவையும் பகலாக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடலையும் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் செய்தது நல்லது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் இரவை நாம் தூங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும். இரண்டாம் நாளிலே ஆகாய விரிவாகி வானத்தை உண்டாக்கினார். ஆகாய விரிவில் இருக்கிற காற்று நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. சுவாசிப்பதற்கு இந்த காற்று அவசியம். அது மாத்திரமல்ல, இந்த ஆகாய விரிவில் பல அடுக்குகள் இருக்கின்றன. இந்த அடுக்குகள் சல்லடையாக செயல்படுகின்றன. வெளியே இருந்து வரக்கூடிய பல அபாயமான கதிர்கள் நம்மை வந்து அடையாதபடிக்கு இந்த ஆகாய சல்லடை அவற்றையெல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது நாள் துவக்கத்தில் வெட்டாந்தரையாகிய பூமியை அவர் உருவாக்குகிறார். வானம் பூமி என்கிற இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இரண்டு அர்த்தங்கள் இந்த முதலாம் அதிகாரத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொன்னபோது வானம் என்பது பூமி கிரகத்தை தவிர மற்ற எல்லா நட்சத்திரங்களையும் எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இங்கே வானம் என்பது இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை சுட்டி காட்டுகிறது. முதலாம் வசனத்தில் பூமி என்பது இந்த கிரகத்தை சுட்டி காட்டுகிறது. மூன்றாம் நாளில் ஆண்டவர் இந்த கிரகத்தை உண்டாக்கவில்லை, வெட்டாந்தரையை பூமி என்று அழைக்கிறார். இந்த வெட்டாந்தரை இருந்தால்தான் மனிதன் வாழ்வதற்கு வீடு கட்ட முடியும், பயிர் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். சமுத்திரம் என்கிற ஒரு வெப்ப சீராக்கியும் கூட இருக்கிறது. வெப்ப சீராக்கி மிகவும் அவசியம். இது ஆங்கிலத்தில் தெர்மோஸ்டட் என்று அழைப்பார்கள். இந்த வெப்ப சீராக்கி பல கருவிகளிலே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மாறி வெப்பநிலை செல்லாதபடிக்கு இந்த வெப்ப சீராக்கியை பயன்படுத்துகிறார்கள். சமுத்திரம் கூட அப்படித்தான் செயல்படுகிறது. பகலிலே சூரியனிலிருந்து வருகிற அதிகமான சக்தியை இந்த சமுத்திரம் எடுத்துக்கொள்கிறது, இரவிலே அதை வெளிவிடுகிறது. சமுத்திரம் இல்லை என்றால் இரவிலே மிக மிக குளிர்ந்த ஒரு சூழ்நிலைக்கு பூமி சென்றுவிடும், பகலில் மிக மிக வெப்பமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும். இந்த மூன்றையும் உண்டாக்கின பிறகு ஆண்டவர் இரண்டாம் நல்லதை சொல்கிறார். இரண்டாம் நல்லது இரண்டாம் நாளின் முடிவில் வரவில்லை, மூன்றாம் நாள் பாதியிலே வருகிறது. எனவே உயிரற்ற இந்த பூமி வானம் சமுத்திரம் ஆகியவற்றை உண்டாக்கிவிட்டு ஆண்டவர் இரண்டாம் நல்லதை சொல்கிறார். மூன்றாவது நாளின் பின்பகுதியில் தாவரங்களை ஆண்டவர் உண்டாக்கிவிட்டு மூன்றாவது நல்லதை அவர் சொல்கிறார். தாவரங்கள் இல்லை என்றால் நமக்கு உணவு இல்லை. தாவரங்கள் இல்லை என்றால் நாம் சுவாசித்து வெளியிடுகிற கரியமில வாயுவை ஆக்சிஜனாக மாற்றுவதற்கு வழி இல்லை. நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் தேவன் உண்டாக்கி கொண்டு வருகிறதை பாருங்கள். நான்காம் நாளில் ஆகாய் விரிவிலே சூரியன், ஆகாய் விரிவிலே சந்திரன், ஆகாய் விரிவில் நட்சத்திரங்கள் தோன்றும்படியாக சொல்கிறார். அதற்கு முன்னராக அவை தெரியாமல் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆகாய விரிவுக்கு மேலே தண்ணீர் மண்டலம் இருந்ததாக ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் சொல்கிறது. இப்போது அந்த தண்ணீர் மண்டலம் அங்கே இல்லை. நோவா காலத்தின் வெள்ளப்பெருக்கின் போது அந்த தண்ணீர் மண்டலம் பூமிக்கு வந்து விடுகிறது. அது இப்போது வட தென் துருவ பகுதிகளில் பனிப்பாறையாக மாறி இருக்கிறது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவை செயல்படுகிற விதங்கள் எல்லாம் நமக்கு வருடாந்திர சுழற்சி கடிகாரத்தையும்
மாதாந்திர சுழற்சி கடிகாரத்தையும் அனுதின சுழற்சி கடிகாரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவையெல்லாம் நல்லவை என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஆராய்ந்து சொல்கிறது. ஒவ்வொரு வருடத்திலும் பல பருவ காலங்கள் வருகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் அது போன்ற மாற்றங்கள் நிகழ்கின்றன. சந்திரனின் நிலையை வைத்து மாற்றங்கள் நிகழ்கின்றன. பூமி தன்னைத்தானே சுற்றுவதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு நாளும் சில சுழற்சி கடிகாரங்கள் செயல்பட்டு வருகின்றன. நம்முடைய உடலில் கூட இந்த கடிகாரங்கள் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் நல்லது என்று தேவன் கண்டார். ஐந்தாவது நாளிலே பறவைகளையும் மீன்களையும் படைத்தார். ஐந்தாம் நல்லதை சொல்கிறார். ஆறாம் நாளிலே மிருகங்களையும் மனிதனையும் படைத்தார். ஆறாம் நல்லதை சொல்கிறார். பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் உதவி செய்வதற்கும் இவையெல்லாம் அவசியமாக இருக்கின்றன. நாம் அறியாத இன்னும் பல நன்மைகளும் கூட இவைகளில் இருப்பதை நாம் பின்னாலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இவையெல்லாம் எவ்வளோ தூரம் நல்லவையாக இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து வருகிறார்கள். ஆராய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் நல்லவர் என்பது அவருடைய படைப்பிலிருந்து நமக்கு தெரிகிறது. இங்கே தேவன் என்பதற்கு ஏலோஹிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏல் எனும் சொல்லின் பன்மைதான் ஏலோஹிம். தேவன் என்பதை தேவர்கள் என்று மொழிபெயர்க்கலாம். ஏலோஹிம் என்றால் ஆளுகிறவர், ஒப்புகிறவற்றவர், வல்லவர், மகத்துவர், அனைத்தையும் கடந்துபவர், நியாயாதிபதி என்றெல்லாம் நாம் அர்த்தம் சொல்லலாம். அவர் சர்வ வல்லவர் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. தேவன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் போதெல்லாம் அவர் சர்வ வல்லவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறதுனால நம்மை விட்டு மிகவும் உயரத்திலே தூரத்திலே இருக்கிறார். ஆதியாகம புத்தகம் துவக்கத்திலேயே தேவனை இரண்டு வகையில் அறிமுகம் செய்கிறது. முதலாவது, மனிதர்களுக்கு எட்டாத தூரத்தில் இருப்பவராக, அனைத்தையும் கடந்த ஏலோகிமாக தேவனை சிருஷ்டிப்பு சம்பவம் நமக்கு அறிமுகம் செய்கிறது. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வரை உள்ள சிருஷ்டிப்பு பகுதி ஏலோகிம் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. தேவன் வல்லவர் என்பதை நாம் மனதில் இருத்த வேண்டும். இந்த தேவன் எல்லாவற்றையும் படைத்த பிறகு மனிதனையும் படைக்கிறார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் பூமியில் உள்ள சகலத்தையும் ஆளக்கடவர்கள் என்று தேவன் தீர்மானித்ததாக ஆதியாகமம் 1:26 சொல்கிறது. நமது என்பது தேவத்துவத்திற்குள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. அவர்கள் ஆலோசித்து நமது சாயலிலும் நமது ரூபத்திலும் மனிதர்களை உண்டாக்குவோம் என்று முடிவு செய்கிறார்கள். பொதுவாக தேவனுடைய சாயல் என்று வாசித்த மாத்திரத்தில் தேவனுடைய ஆவிக்குரிய தன்மை மனிதனுக்கும் இருக்கிறது என்று நாம் யோசிக்கிறோம். அது உண்மைதான். தேவனுடைய நிர்வாக பணியோடு கூட அது சம்பந்தப்பட்டது, நம்முடைய உறவோடு கூட அது சம்பந்தப்பட்டது என்று நாம் அதை கருதுகிறோம். ஆனால் இந்த புரிதலில் தவறு இல்லை என்றாலும் உடல் ரீதியான அம்சங்களும் சம்பந்தப்பட்டிருப்பது உண்மை என்று நம்முடைய பாடப்புத்தகம் நமக்கு சொல்கிறது. இரண்டு வார்த்தைகளை இங்கே தேவன் பயன்படுத்துகிறார், சாயல், சொரூபம். இந்த இரண்டு வார்த்தைகள் இரண்டு பரிமாணங்களை காட்டுகின்றன. ஒன்று உடலின் அமைப்பையும், அடுத்தது தெய்வீக இயல்புள்ள ஒருவரிடம் காணப்படுகிற தனி பண்புகளையும் சுட்டிக்காட்டுகின்றன. உடலிலும் அவருடைய சாயல் இருக்கிறது, தன்மையிலும் அவருடைய சாயல் இருக்கிறது. இங்கே சாயல் சொரூபம் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதனால தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. தேவனுடைய வல்லமை நமக்கு இல்லை, தேவனுடைய சர்வ ஞானம் நமக்கு இல்லை. ஆனால் தேவனுடைய குணம் நம்மளே செயல்படலாம், தேவனுடைய அன்பு நம்மளே வெளிப்படலாம். இதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த சாயல் சொரூபம் என்கிற வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆம், தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்ற வசனத்தில் இதுவும் சேர்ந்து வருகிறது. ஏலோகியும் பண்மை அல்லவா? அதே போல் இந்த மனிதன் என்று சொல்லுகிறதில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1:28 சொல்கிறது. ஆளுகை ஓர் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. நம்முடைய ஆளுகை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆளுகையானது
நாம் அன்புள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதாக அமைய வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட தன்மையோடு கூட நம்முடைய ஆளுகை இருந்ததென்றால் நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவன் எல்லாவற்றையும் படைத்த பிறகு ஓய்ந்திருந்தார் என்றும் ஆதியாகம புத்தகம் சொல்கிறது. தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றினார். ஏழாம் நாளிலும் ஆண்டவர் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார், ஒன்றை செய்திருக்கிறார். என்ன நிறைவேற்றினார்? ஏழாம் நாளை அவர் உருவாக்கினார். தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்ததன் மூலமாக ஓய்வு நாள் என்கிற ஒரு நாளை தேவன் உருவாக்குகிறார். அப்படி ஏழாம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தபடியினாலே இந்த ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்றும் வேதாகமம் சொல்கிறது. ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார், ஏழாம் நாளை ஆசீர்வதித்தார், ஏழாம் நாளை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தம் என்றால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது என்ற அர்த்தம். யாத்திராகமம் 13:2 பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். முதலாவதாக பிறப்பது தேவனுக்குரியது, எனவே அது பரிசுத்தமானது என்று தேவன் சொல்கிறார். பரிசுத்தம் என்றால் தேவனுக்காக பிரித்தெடுத்து கொடுப்பது என்று அர்த்தம். லேவியராகமம் 20:26 பாருங்களேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. என்ன பரிசுத்தவான்கள்? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்கள் என்பவர்கள் தேவனுடையவர்களாக இருப்பதற்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். எனவே நீங்கள் தேவனுடைய மக்கள் என்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தை விட்டு ஒரு நாளும் பிரிந்து செல்லக்கூடாது. தேவன் அதற்காக உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களா என்பதனாலே நீங்கள் தேவனுக்குரியவைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட எதையும் நாம் நம் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. ஆகானின் பாவத்தை நினைத்து கொள்ளுங்களேன். யோசுவா புத்தகத்திலே ஆகானை குறித்து நாம் பார்க்கிறோம். எரிகோவை தாக்குவதற்கு முன்னராக ஆண்டவர் யோசுவா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தகவலை சொன்னார். என்ன தகவல்? சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். எரிகோவில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்த்து விட வேண்டும், மற்றவை எல்லாம் எரித்து விட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆம், தேவனுக்காக இவை பிரித்தெடுக்கப்பட்டதனால இவை பரிசுத்தமானவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் ஆகான் இவற்றில் கொஞ்சத்தை தனக்காக ஒழித்து வைத்தான். அதன் விளைவாக நடந்தது என்ன என்பதை யோசுவா 7 நமக்கு சொல்கிறது. இறுதியிலே ஆகானும் அவனுடைய குடும்பத்தாரும் கொலை செய்யப்படுகிறார்கள். தேவனுக்கு பரிசுத்தமானது, தேவனுக்கென்று பிரித்தெடுக்க வேண்டியதை நாம் நமக்கு சொந்தமாக ஒரு நாளும் உரிமை பாராட்டக்கூடாது. அதை தேவனுக்காகவே நாம் பயன்படுத்த வேண்டும். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று எபிரேயர் 4:10 சொல்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் தேவனுடைய நாளை நாம் நமக்கென்று பயன்படுத்தாமல் அவருக்கென்று பயன்படுத்துகிறவர்களாக நம்முடைய வேலைகளை நாம் முடித்துவிட்டு அந்த நாளிலே நிச்சயமாக ஓய்ந்திருப்போம். வருடாந்திர சுழற்சி கடிகாரம், மாதாந்திர சுழற்சி கடிகாரம், அனுதின சுழற்சி கடிகாரம் எல்லாம் செயல்படுகின்றன என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதோடு கூட இன்னொரு சுழற்சியையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஆச்சரியமாக இருக்கலாம். வருடம், மாதம், ஒரு நாள், இவையெல்லாம் வானத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் பூமியையும் சந்திரனையும் வைத்து இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 7 என்பதற்கு வானத்தில் பூமியிலோ இது போன்ற ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் நம்முடைய உடம்பிலும் இந்த வாராந்திர சுழற்சி செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதலாவதாக இந்த படத்தில் பார்க்கிற அசிட்டபியூலரியா எனும் ஒரு கடற்பாசியில் தான் இதை கண்டுபிடித்தார்கள். இந்த கடற்பாசியிலே ஒரு 7 சுழற்சி செயல்பட்டு வருகிறதை கண்டுபிடித்தார்கள். இது சூரிய வெளிச்சத்தையும் இருட்டையும் வைத்து இந்த 7 சுழற்சி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஆராய்ச்சியாளர்கள் இந்த கடற்பாசியை
முழு இருட்டிலே வைத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தபோதும் இந்த 7 நாள் சுழற்சி அதில் செயல்பட்டது. முழு வெளிச்சத்தில் வைத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்த போதும் இந்த 7 நாள் சுழற்சி அதில் செயல்பட்டது. சக்கே செப்டான் என்கிற வார்த்தையை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பில் என்ன செய்தாரோ அதை நம்முடைய உடலிலும் கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியமானது. அதனால்தான் தேவன் இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் உண்மை என்பதற்கு ஆதாரங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த எண்ணம் மிகுந்த பிரமிப்பை நமக்கு உண்டாக்குகிறது. இந்த தேவன் செய்தவையெல்லாம் நமக்கு நல்லவை என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால், நம்முடைய நன்மைக்காக அவர் செய்த ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானது. இந்த ஆண்டவர் அன்பு காட்டுகிற ஆண்டவராகவும் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்கிற இந்த வார்த்தை சிருஷ்டிப்பின் இந்த 2 விவரத்திலே வருகிறது. 2:4 கடைசி வசனம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி மனிதனோடு தேவன் இடைப்பட்ட, மனிதனோடு தேவன் பேசி செயல்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது அல்லவா, அதற்கான எபிரிய பதம் இஹ் என்று எழுதப்படுகிறது. அந்நாட்களில் இந்நாட்களிலும் கூட எபிரிய மொழிக்கு உயிரெழுத்துகள் கிடையாது. இப்போது சில குறியீடுகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எழுதும்போது மெய்யெழுத்துக்களை மாத்திரம்தான் எழுதுகிற பழக்கம் அக்காலத்தில் இருந்தது. இதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் மக்கள் மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது என்றால் இந்த பெயரையே சொல்லக்கூடாது என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். நாமம் என்பது தேவனுடைய குணம் என்பதையும், தேவனுடைய குணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் அந்த வசனம் சொல்கிறதே தவிர அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் தவறாக புரிந்து கொண்டதுனால இப்போது அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. சிலர் அதை யெகோவா என்று உச்சரிக்கிறார்கள், சிலர் யாவே என்று உச்சரிக்கிறார்கள். எப்படி உச்சரிக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதுதான் முக்கியம். இந்த பகுதியை நமக்கு தமிழிலே கர்த்தர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று வருகிற இடமெல்லாம் இந்த யெகோவா அல்லது யாவே என்கிற வார்த்தை மூலமொழியிலே இருக்கிறது என்று அர்த்தம். இந்த கர்த்தர் என்கிற வார்த்தையை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மொழிபெயர்க்கலாம். அவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு எல்லா காலமும் நிகழ்காலம்தான் என்றால் என்ன அர்த்தம்? நம் கண் முன்னராக ஒரு சம்பவம் நிகழ்கிறதை சொல்லும்போது அந்த வாக்கியத்தை நிகழ்காலத்திலே சொல்லுவோம். எதிர்காலத்தில் நடக்கப் போகிறதும் கூட அவருக்கு கண் முன்னராக நடப்பது போல தெரியும் என்பதால் அவர் பெயர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். எதிர்காலத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அப்போது யாருக்கு என்ன நிகழும் என்பதை அவராலே சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இதையும் நாம் மனதில் வைத்துதான் தேவனை நாம் யோசிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய எல்லையில்லா மாட்சிமையையும் வல்லமையையும் உணர வேண்டும். அதே நேரம் அவரே சார்ந்தே நாம் இருப்பதையும் நாம் உணர வேண்டும். 2வது, நமக்கு மிகவும் நெருக்கமான அருகில் இருக்கிற யாவேயாக தேவனை சிருஷ்டிப்பு சம்பவம் அறிமுகம் செய்கிறது. யாவே என்றால் மிகவும் நெருக்கமான உறவில் இருப்பவர் என்ற அர்த்தம். எனவே சிருஷ்டிப்பு சம்பவமானது தேவனை நாம் தொழுது கொள்வதற்கான ஒரு அழைப்பாக உள்ளது. தேவனை பற்றி இந்த 2 அறிமுகங்கள் ஒரு விஷயத்தை உணர்த்த வேண்டும். அதாவது தேவன் எட்டாத தூரத்தில் இருந்தாலும் அவரை நமக்கு அருகில் நெருக்கமாக நாம் உணரலாம் என்பதே. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்தால்தான் அவர் கிருபையின் மதிப்பு நமக்கு தெரியும். அவருடைய அன்பின் அற்புத பிரசன்னத்தை எண்ணி பயபக்தியோடு நாம் மகிழ முடியும். அவ்வளவு பெரிய தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. நாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். திடீர் என்று எனக்கு வாந்தி வருகிறது. நான் வாந்தி பண்ணிய போது அங்கே இடத்தை சுத்தம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பணிப்பெண் ஓடி வந்து என்னுடைய வாந்தியை தாண்டி கையில் எடுத்து அவள் அப்புறம் கொண்டு போகிறாள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். என்ன யோசிப்போம், இந்த பணிப்பெண் எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள் என்று யோசிப்போம். அதே அங்கே பணி செய்கிற ஒரு நர்ஸ் செய்தால் இந்த மருத்துவமனையில் நர்ஸ்மார் இப்படியெல்லாம் செயல்படுவார்களா என்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். இதையே ஒரு மருத்துவர் செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அல்லது அந்த பெரிய மருத்துவமனையின்
உரிமையாளர் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி நாம் என்ன நினைப்போம்? தேவன் நம்மிடத்தில் கிருபையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் யாரோ ஒருவர் இல்லை, சர்வலோகத்தையும் படைத்தவர், அவர் மிகவும் பெரியவர் என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால்தான் அவர் மேல் நமக்கு பயபக்தி உண்டாகும். ஏதோ இவற்றையெல்லாம் செய்வதற்கு அவர் கடமைப்பட்டவர் என்கிற நிலையில் நாம் அவரை பார்த்தோம் என்றார். அவரை ஒரு பணிப்பெண்ணாகத்தான் பார்க்கிறோம். இல்லை, அவர் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் செய்கிறார் என்று பார்த்தோம் என்றால் சர்வத்தையும் படைத்த தேவனாக நாம் அவரை பார்க்கிறோம். அந்த பார்வையோடு கூட தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டும். தேவனாகிய கர்த்தர் என்கிற சொற்றொடரை நாம் பார்க்கும் போதெல்லாம் நியாயாதிபதியாகிய அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் என்கிற எண்ணத்தையும் நம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் சர்வ ஞானம் உள்ளவர் என்று இருப்பதனால அவர் ஒரு தீர்ப்பு சொன்னால் அது சரியாக இருக்கும், அவர் ஒரு தீர்வு சொன்னால் அது சரியாக இருக்கும். ஏனென்றால் இந்த தீர்ப்பும் தீர்வும் சொல்லுகிறவர் எல்லாம் அறிந்தவர். எனக்கும் இன்னொருவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொன்னார் என்றால் அதை தீர்ப்பு என்று சொல்கிறோம். அப்படி வேறு மனிதரோடு நமக்கு பிரச்சனை இல்லாமல் வேறு பிரச்சனைகள் நாம் சந்திக்கும் போது அந்த பிரச்சனைக்கு தேவன் சொல்லுகிற தீர்வு சரியானதாகத்தான் இருக்கும். தீர்ப்போ தீர்வோ நாம் அவரை நம்பலாம், ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த எண்ணம் நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. தேவன் நம்முடைய அருகிலே இருக்கிறவர். எந்த அளவுக்கு அருகிலே அவர் வருகிறார் என்பதை ஆதாமை அவர் படைத்தபோது அவர் செய்த ஒரு செயல் நமக்கு காட்டுகிறது. உண்டாக கிடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாம் உண்டாக முடியும். ஆனால் மனுஷனை படைத்தபோது அவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அவனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதன் கண் திறந்து பார்த்தபோது அவன் யாரை பார்த்திருப்பான்? தன் தேவனை பார்த்திருப்பான். அவன் அருகில் வந்து அவன் நாசியில சுவாசத்தை ஊதினார். அவனுடைய கண் திறந்தது. அவன் அருகில, அவன் முகத்தின் அருகில தன்னை உருவாக்கின தேவனை அவன் பார்த்தான். எந்த அளவுக்கு தேவன் நம் அருகில வரக்கூடியவராக இருக்கிறார்! அப்போது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதாகமம் சொல்கிறது. மண்ணும் சுவாசமும் சேர்ந்தது ஜீவாத்மா. சிருஷ்டிப்பை பற்றி பேசும்போது உடல், உயிர், ஆத்மா என்று பேசவில்லை. உடலும் உயிரும் சேர்ந்தது ஆத்மா என்று தான் வேதாகமம் சொல்கிறது. மூன்றாவதாக ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது என்பது அஞ்ஞான கொள்கை. அந்த அஞ்ஞான கொள்கை இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளும் நுழைந்து விட்டது. இதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவநாயக கர்த்தர் மனிதனை உருவாக்கியது மாத்திரமல்ல, அவனுக்காக ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே அவனை வைத்தார். நல்லது என்று சொல்லும்போது இனிமையானது, பார்ப்பதற்கு நல்லது என்றெல்லாம் நாம் அர்த்தம் பார்க்கலாம் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த வசனத்தை பாருங்களேன். தேவநாயக கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அந்த தோட்டத்தில் வைத்திருந்தார். அதோடு கூட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்திருந்தார், ஜீவ விருட்சத்தையும் வைத்திருந்தார். ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிடும்போது தொடர்ந்து வாழ்கிற ஒரு பாக்கியம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடும்போது சாகிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்பதையும் அவர்களிடத்தில் தெளிவாக சொன்னார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மரத்தை அங்கே வைத்தார் என்று பலர் கேட்கிறார்கள். ஆனால் இந்த மரம்தான் நமக்கு தேவன் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த மரம் இல்லை என்றால் பேச்சில்தான் ஆண்டவர் சுதந்திரம் என்று சொல்கிறாரே தவிர செயலில் அவர் எந்த சுதந்திரத்தையும் கொடுக்கவில்லை என்றாகிவிடும். இதை பற்றி விரிவாக நீங்கள் யோசித்து பாருங்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். என்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ அந்த பழத்தை சாப்பிடலாம். ஆனால் அந்த பழத்தை சாப்பிடும்போது நீ என்னை விட்டு பிரிந்து போய்விடுவாய், எனவே நித்திய காலமாக நீ வாழ முடியாது என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நித்தியகாலம் வாழ்வதும் வாழாதிருப்பதும் மனிதனுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையை சார்ந்திருக்கிறது. இன்றைக்கும் அப்படித்தான். அது மாத்திரமல்ல, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். ஆதாமுடைய உடலில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பிலே சதையை அடைத்து ஏவாளை உருவாக்கிய போது தன்னுடைய மனைவியை முதலாவதாக கண் திறந்து பார்த்து ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பு, இவள் என் மாம்சத்தில் மாம்சம்,
இவன் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்றெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு காதல் கவிதை எழுதுகிறான் என்பதை பாருங்கள். நாம் ஒரு கவிதையாகத்தான் இருக்கிறது, மூலமொழியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இங்கே கவிதை மயமான வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று ஆதியாகமம் 2:24 சொல்கிறது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அநேக பெண் விட்டார் கணவன் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டுவிட்டு பிரிந்து தன் மனைவியோடு வந்துவிட வேண்டும் அல்லது தங்களோடு வந்துவிட வேண்டும் என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஒரு தவறான பார்வை இது. திருமணமாகிவிட்டால் ஒரு ஆண் தன் தகப்பனையும் தன் தாயையும் கவனிக்க வேண்டாம் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. அவனுடைய ஈடுபாடு எங்கே அதிகமாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறது. பொதுவாக வேதாகமத்தில் ஆணுக்கு கட்டளை கொடுப்பதாகவே எல்லா வசனங்களும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆணுக்கு கொடுத்தால் அது பெண்ணுக்கு தேவையில்லை என்று அர்த்தமில்லை. இந்த வசனத்தை எப்படியும் வாசிக்கலாம். இது நிமித்தம் மனைவி தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் கணவனோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றும் கூட சொல்லலாம். இன்றைக்கு எத்தனை மனைவிமார் தன் கணவன் வீட்டாரோடு இருந்தாலும் தங்கள் சொந்த வீட்டையே மனதில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள், யோசிப்பார்கள். இரண்டு பேருமே தங்களில் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர வேண்டும். அதற்காக தங்களுடைய பெற்றோரை கவனிக்கக்கூடாது என்று அர்த்தமில்லை. இந்த பார்வை மிகவும் மிகவும் அவசியமான ஒரு பார்வையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் வேதாகமம் சொல்லும்போது பரிணாம கதை எங்கே இருந்து வருகிறது? உயிரில்லாத பொருட்களிலிருந்து முதல் உயிரி உண்டானது, பிறகு அது பரிணமித்து மனிதன் வரைக்கும் வந்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிற கதைகள் எவ்வாறு உருவாயின? இது ஏன் கதை என்று சொல்கிறேன் என்றால், இது ஒரு கற்பித கொள்கை தான். விஞ்ஞானத்தில் கற்பித கொள்கை வேறு, கொள்கை வேறு என்று சொல்வார்கள். அறிவியல் கொள்கை என்பது சோதனை சாலையில் நிரூபிக்கக்கூடிய ஒன்று. சோதனை சாலையில் நிரூபிக்க முடியாத ஒன்றை கற்பித கொள்கை என்று சொல்வார்கள். கற்பித கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள். அறிவியல் கொள்கை அதாவது நிரூபிக்கக்கூடிய ஒன்று தான் சரியானது என்று சொல்வார்கள். ஆனாலும் இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள் இந்த கற்பித கொள்கையை முக்கியப்படுத்துகிறார்கள். ஏன்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உண்மை என்ன என்பதை முழுவதுமாக அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சி எடுப்பது இல்லை. காரணம், கடவுள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை குறையும் போது இது போன்ற கற்பித கொள்கை அவர்களுக்கு சரியானதாக தெரிகிறது. எவ்வளவுக்கு விஞ்ஞானம் படித்தாலும், விஞ்ஞானம் சில இடங்களில் வேதாகமத்துக்கு முரணானதை சொன்னாலும் என்னால் அதை நம்ப முடியவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவு தான். எனக்கு என் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், எனக்கு என் ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஆண்டவர், எனக்கு என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர். அந்த உறவு இருந்ததென்றால் இந்த கற்பித கொள்கை என்னில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. ஆனால் தேவனோடுள்ள உறவு பாதிக்கப்படும் போது கற்பித கொள்கை எனக்கு பிடித்தமான ஒன்றாக மாறிவிடுகிறது. எந்த அளவுக்கு தேவனை பற்றி நாம் தகவல் அறிந்திருக்கிறோம் என்பது முக்கியமில்லை, எந்த அளவிற்கு இந்த தேவனோடு எனக்கு உறவு இருக்கிறது என்பது தான் முக்கியம். சார்ல்ஸ் டார்வினுடைய தகப்பனார் ஒரு மருத்துவர், அவருடைய தகப்பனாரும் ஒரு மருத்துவர். டார்வினும் மருத்துவராகுவதற்கு தான் முதலில் கல்லூரியில் சேர்ந்தார், பாதியிலே வெளிவந்து விட்டார். அப்போது இவருடைய தகப்பனாருடைய சொற்படி இவர் இறையியல் கொள்கை படித்தார், இறையியலில் பட்டமும் பெற்றார். எனவே இறையியல் கொள்கை டார்வினுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. டார்வினுக்கு திருமணமான பிறகு அவருக்கு பிறந்த மகள் 10 வயதில் மரணமடைகிறாள். அந்த மரணம் அவருடைய உள்ளத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சோகமான சில சம்பவங்கள் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பாதிக்கிறது. தேவன் இருக்கிறாரா என்கிற கேள்வியை கேட்க வைக்கிறது. அது உண்மைதான். ஆனால் தேவன் ஞானமுள்ளவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு தெரியாத அநேகம் தேவனுக்கு தெரியும். அதாகவும் 50:20 அதைத்தானே சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சிறுவனாகிய யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் வியாபாரிகளிடம் விற்றபோது யோசேப்பு கூட அது பெரிய தீமை என்று தான் நினைத்திருக்க வேண்டும். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்படி யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் யோசேப்பை பார்த்து, யோசேப்பு யோசேப்பு
நீ இப்போது எகிப்துக்கு போக வேண்டும், அங்கே போய் கொஞ்சம் காலம் இருக்க வேண்டும், அங்கே போய் சிறையில் எல்லாம் இருக்க வேண்டும், அப்போது தான் பார்வனை நீ பார்க்க முடியும். பார்வனை பார்த்த பிறகு பார்வனுக்கு அடுத்த பதிவு உனக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்ச காலம் அடிமையாக போ என்று யோசைப்பிடுதல் சொல்லியிருந்தால் சரியாண்டவரே நான் போகிறேன் என்று யோசைப்பு உடனடியாக போயிருப்பாரா? இல்லை, போயிருக்க மாட்டேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நன்மை இருக்கிறது என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நமக்கு இருப்பதில்லை. இன்றைக்கு நமக்கு என்ன நன்மை, இன்றைக்கு எது நமக்கு தீமை என்பதைத்தான் நாம் பார்ப்போம். எனவே அவனுக்கு இஷ்டமில்லாமல் அவனை ஒரு அடிமையாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படத்தான் செய்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இடைஞ்சல்கள், உபத்திரவங்கள், பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, இதெல்லாம் வரும்போது சரி ஆண்டவர் நன்மையாக முடிப்பார் என்று நாம் நம்பிவிடலாம். மரணம் நேரிடும்போது அது எவ்வாறு நன்மை என்று சொல்வது? கஷ்டமாக இருக்கிறது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு வசனத்தை என்னிடம் வைத்துக்கொள்ளுங்கள், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதை நாம் பார்க்கும்போது தான் நம்முடைய மனது ஆறுகிறது. 34 வயது வாலிபர் இயேசு மரித்தபோது சாதாரண மரணம் இல்லை, மிகவும் கொடுமையான மரணம். அதை அவர் அடைந்தார். நாம் மாத்திரம் கஷ்டப்பட்டுட்டும் என்று ஆண்டவர் விடவில்லை. கஷ்டம் என்பது நம்முடைய மனநிலையில் தான் இருக்கிறது. இந்த கஷ்டத்தை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. அவருக்கு முன்னராக வைத்திருந்த நன்மையை அவர் நினைத்து பாவிகளால் அவருக்கு செய்யப்பட்ட விபரீதங்களை அவர் சகித்து கொண்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. நாமும் சகித்து கொள்ளலாம். இதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை அழிக்க வைக்கவில்லை, பண்படுத்துவதும் காப்பதும். முதல் 6 நாட்களில் இந்த பூமியை எவ்வாறு ஆண்டவர் பண்படுத்தினாரோ அதே போன்று இன்னமும் பண்படுத்த வேண்டிய வேலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. நம்முடைய ஆளுகை எப்படி இருக்க வேண்டும்? பிரஜாதியாருடைய அதிகாரிகள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள், கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். அதுபோன்ற நம்முடைய ஆளுகை இருக்கக்கூடாது. நம்மில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். மற்ற 20-25 முதல் 28 வரை வாசிப்பார்கள். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் என்பதை பணிவிடை செய்யவும் என்று வாசித்து பாருங்கள். பணிவிடை வாங்குவதற்கு வரவில்லை, பணிவிடை செய்வதற்கு வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எந்த அளவிற்கு அவர் பணிவிடை செய்கிறார்? தம்முடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு பணிவிடை செய்கிறார். நம்முடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த தேவன் நல்லவர், அவர் முடிப்பது நல்லதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை இந்த தேவன் பேரிலே நமக்கு இருக்கிறது என்றால் நாம் பணிவிடை செய்கிறவர்களாக வாழ முடியும். ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார், பலியிட செல்கிறார்கள். பலியிட்ட பிறகு அதை எரிப்பதற்காக விறகு கட்டும் இருக்கிறது, ஆனால் ஆடு இல்லை. அப்பாவை பார்த்து மகன் கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்கே? எந்த அளவிற்கு வேதனையோடு கூட அவர் பதில் சொல்லியிருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்ல முடியுமா? தேவன் என்று வாசிக்கும் போதெல்லாம் அவர் சர்வ வல்லவர் என்று வாசியுங்கள். கர்த்தர் என்று வாசிக்கும் போதெல்லாம் அவர் சர்வ ஞானமுள்ளவர் என்று வாசியுங்கள். இந்த தேவன் நல்லவர் தான், ஆனால் சர்வ ஞானமுள்ளவராக இருக்கிறதுனால நாம் நினைக்கிறபடியெல்லாம் அவரால் செய்ய முடிவது இல்லை. தேவன் செய்ய முடியாததும் இருக்கத்தான் செய்கிறது. அவரால் முடியாது என்பதனால் அல்ல, அது நல்லது இல்லை என்பதனாலே அவர் செய்வது இல்லை. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் நாம் அதை புரிந்து கொள்வோம். செங்கிஸ்கான் என்கிற ஒரு மங்கோலிய அரசனை பற்றி ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இவன் மிகுந்த வீரன். ஒரு முறை வேட்டைக்காக அவன் சென்று கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பருந்து வளர்த்தான். அந்த பருந்து எப்போதும் அவனோடு கூட செல்லும், அவனுடைய தோளின் மேலே உட்கார்ந்து கொள்ளும். மிகுந்த தாகத்தோடு கூட காட்டிற்குள்ளாக அவன் பயணம் செய்கிறான். ஒரு இடம் வருகிறது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா என்கிற பார்வையோடு கூட சென்றபோது அந்த இடத்துல சொட்டு சொட்டாக மலையிலிருந்து தண்ணீர் உழுவதை பார்க்கிறான். எனவே தன்னிடத்திலிருந்து ஒரு கோப்பையை அந்த தண்ணீருக்கு கீழாக வைத்து கோப்பை நிரம்பு வரை காத்திருக்கிறான். கோப்பையில் தண்ணீர் நிரம்பிய மாத்திரத்தில் அதை குடிப்பதற்காக தன் வாயறிகளை கொண்டு சென்றபோது அந்த பருந்து அதை தட்டிவிடுகிறது. பருந்தை பார்த்து முறைத்தான். பிறகு மறுபடியுமாக தண்ணீரை பிடித்தான். தண்ணீரை குடிப்பதற்காக தன் வாயறிகளை கொண்டு சென்றபோது அந்த பருந்து மறுபடியும் அந்த தண்ணீரை தட்டிவிட்டது.
மூன்று முறை இவ்வாறு நிகழ்ந்தது. மூன்றாவது முறை கோபத்தோடு அதை பார்த்தபோது அந்த பருந்து பறந்து சென்று ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டது. நான்காவது முறை தண்ணீரை பிடிக்கிறான். இப்போது வந்து நீ தண்ணீரை தட்டுவனே, என்ன செய்கிறேன் பார் என்ற கோபத்தோடு கூட செங்கிஸ்கான் தன் கையில் வாளை எடுத்துக்கொண்டான். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்த அந்த பருந்து அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அவன் வாயிலையை கொண்டு சென்றபோது மறுபடியும் வந்து தட்டிவிட்டது. கோபத்தோடு தன் கையில் இருந்த வாழால் அந்த பருந்தை அவன் கொன்று விடுகிறான். கோப்பை எங்கோ போய் விழுந்து விடுகிறது. சரி, மேலே ஏறி சென்று அந்த ஊற்றிலே தண்ணீர் குடிப்போம் என்று பாறை இடுக்குகளின் வழியாக மேலே ஏறி செல்கிறான். ஒரு சிறிய ஊற்று, அங்கிருந்தான் இந்த சொட்டு சொட்டாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊற்றுக்குள்ளாக கொடிய விஷமுள்ள ஒரு நாகம் செத்து கிடப்பதை பார்க்கிறான். அந்த தண்ணீரை குடித்திருந்தால் அவன் செத்திருப்பான். பருந்தை பார்த்து அழுதான், என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நீ செய்திருக்கிறாய், நான் புரிந்து கொள்ளவில்லையே. உங்கள் கையில் இருக்கிற கோப்பையை உங்கள் ஆண்டவர் தட்டி விடுகிறார் என்றால் உங்களை காப்பாற்றுவதற்காக செய்கிறார். சர்வ வல்லவர், மிகவும் நல்லவர், சர்வ ஞானமும் உள்ளவர், அவருடைய வழிநடத்துவதற்கு நம்மை ஒப்படைத்தோம் என்றால் நாம் நித்திய மகிழ்ச்சியை கண்டடையலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் அது எங்களுக்கு நல்லதாகத்தான் முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். எங்கள் அருமையினர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.